So, in the sound, you can see the sound. So, if you have a design, you can use a spring. So, we have to put it in the water. So, we have to put it in the water. So, the layer is the So, the So, in the bolt, the sharp. So, in the sharp, we the tight pin fix the cut. So, we have zip tape. So, we have Duraflex. So, we have brand. Life Peacock model, Yana model, flower model. So, we have to cut the minimum number of goods. We have to cut the model. We have to cut the minimum number of goods. We have to cut the minimum number of goods. We have to cut the minimum number of goods. We have to cut the Hi guys, welcome back. Sivaji Furniture furniture கடல்ல சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கடல் குயிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துலயே வந்து இவங்க தயார் பண்ணி இங்கயே வந்து சேலும் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து ரீட்டைல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஊரா இருந்தாலும் நீங்க வந்து வாங்க முடியும் சோ திருச்சியில உள்ள பிரான்ச்சுக்கு வந்துரும் இங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 3-4 பிரான்ச் வச்சிருக்காங்க சோ இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய கட்டில் சோஃபா இதெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து மரத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுமுள்ள பெட்டும் வந்து இவங்களே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க உள்ள கலெக்ஷனை பத்தி இங்க பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா ஓட நாம காட்ட போறாங்க சோ எல்லாமே வந்து சூப்பரா இருக்க போகுது சோ மரத்துல வந்து ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படி ஆசைப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கங்க என் பேர் செந்தில் இப்போ நீங்க வந்திருக்கிறது வந்து சிவாஜி ஃபர்னிச்சருக்கு வந்திருக்கீங்க சோ இந்த ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து திருச்சி எடப்பாடி சேலம் மூணு இடத்துல நம்ம பிரான்ச் இருக்கு bro இப்போ நீங்க வந்திருக்க இடம் வந்து இப்போ திருச்சிக்கு வந்திருக்கீங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்க எங்கனா நம்ம பிஷப் காலேஜ் இருக்கு சொல்லுவாங்க வயலூர் ஜிஹெச் பக்கத்துல வயலூர் ரோட்ல வந்து இங்க யார்ட்ட கேட்டாலுமே சொல்லிடுவாங்க சிவாஜி ஃபர்னிச்சர் எங்கன்னு சொல்லிடுவாங்க சோ நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லி பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு 3 தலைமுறை இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா 1960ல எங்க தாத்தா ஆரம்பிச்சாரு சோ அதுக்கு அப்புறம் எங்க அப்பா பண்ணாரு அதுக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதே தலைமுறை பண்ணிட்டு இருக்கனால இந்த பிசினஸ் நாங்க வந்து இத பண்ணிட்டு இருக்கோம் இது மூணு ரீசன் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க 3 தலைமுறை பண்றதுனால So, if you use wood, you can use wood. You can use wood. So, we have a particle board. We have tugal board. So, we have MDF curtain. So, we have full and full, wooden cut. So, we have a product. So, you can use it. But in this case, we have to use it. So, the advantage of Sivaji Furnitures is that we have to use it. The cuttle பார்க்க போறங்க பாத்தீங்கன்னா கட்டில மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குங்க 6.5 க்கு 3 ஒருத்தர் படுக்கிறது 6.5 க்கு 4 6.5 க்கு 5 6.5 க்கு 6 மொத்தம் 4 கட்டில் இருக்குங்க 6.5 மூல சொன்ன மாதிரி ஒருத்தர் படுக்கிறது 6.5 க்கு 4ங்கிறது ரெண்டு பேர் படுக்கிறது டபுள் காட் னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஸ்டீல் காட் வச்சிருப்பாங்க பாத்தீங்க அது 6.5 க்கு 4 6.5 க்கு 5ங்கிறது வந்து குயின் சைஸ்னு சொல்லுவாங்க சோ hostel வந்து மூணு பேர் படிக்க ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு குழந்தை வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு கெபாசிட்டி இருக்கும். இது ஆரேகாலுக்கு 6ங்கிறது கிங் சைஸ்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் படிக்கிறது. ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு குழந்தைங்க படிக்கிற மாதிரி. சோ வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இந்த ஆரேகாலுக்கு 3ங்கிற அச்சிப்பு யார்ட்டுமே தமிழ்நாட்டுல எங்கயுமே கிடையாது. நம்ம மட்டும் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. சோ அதே மாதிரி ஆரேகால எல்லாமே நமக்கு அவேலபிலிட்டி இருக்கும். சோ நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லி பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு முக்கியமா இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் தான் ரொம்ப முக்கியம். சோ நமக்கு போற எல்லா கட்டிலையும் பாத்தீங்கன்னா 4க்கு 4 கால் நம்ம போட்டுருப்போம். So, எல்லா கடையும் வந்து மெயினாக வெயிட் பண்ணுறது கால் மட்டும்தான் வெயிட் தாங்கிறதுக்கு எல்லாமே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கட்டிலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வுட் எதுவுமே பிளைவுட் எதுவுமே கலக்கிறதே இல்லைங்க. ஸோ 99% எல்லாமே வுட்டு மட்டும்தான். சென்டரில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளைவுட் கலந்து வச்சுருப்பாங்க, இல்லாட்டி எம்டிஎஃப் போர்டு கலந்து வச்சுருப்பாங்க. பட் நம்ம கட்டிலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து வுட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறனால ஒரு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும், லைஃப் உங்களுக்கு அதிகமாகவே தாங்கும். ஸோ இது ஆரேகாலுக்கு 4 உள்ளது இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான தேக்கு மரம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஸோ நம்ம தாத்தாக்கெல்லாம் தெரியும், நம்ம ஜென்ரேஷன் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சரிங்க, இப்போ எப்படின்னா இதோட கிரைன்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் கிரைன்ஸ் இருக்க மாதிரி தெரியும், உங்களுக்கு ரொம்ப கருப்பு வந்து பழஞ்ச மாதிரியே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தட்டினீங்க அப்படின்னா ஒரு கருங்கலை தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கல் செவத்தை தட்டுறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இதில் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளைவுட் கண்டுபிடிச்சிடலாம். டக்கு டக்கு சத்தம் கேட்குங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்கும் சவுண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு உண்மையாக தேக்குங்கிறத இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த கட்டில் வந்து வெறும் 4க்கு மட்டும்தான் வந்து தூக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக வெயிட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த 3 வச்சு நம்ம வந்து ஒரு உண்மையான தேக்கு மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கட்டில் தள்ளிவிட்டு பார்க்குறேன், சவுண்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த சவுண்டு உங்களுக்கு இப்போ தள்ளி வருது எதுக்கு காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் காமிப்பாங்க உடஞ்சி போயிட்டு அது எதுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா சவுண்டு பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். இதே இந்த வுட்டை நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா டங்குங்கிற சவுண்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது உண்மையான தேக்கு மரமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட முடியுங்க. சரிங்களா, ஸோ இதுலேயே நம்ம வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரேகாலுக்கு 4 நம்ம பார்த்தோம், ஆரேகாலுக்கு 5 காட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆன்டிக் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூ மாடல் இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து பீகாக் மாடல் இருக்குது, யானை மாடல் இருக்குது, ஃப்ளவர் மாடல் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட நம்மகிட்ட கட்டில் பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தா மினிமம் நம்மளோட குடோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 மாடல் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தது இது வரைக்குமே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இங்கே நியர்பை வந்து கேட்க ஆரம்பிச்சோம்னா டீட்டெயிலும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரேகாலுக்கு 3 ஸோ சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் வந்து 8800 மட்டும் தான் நம்ம கொடுக்குறதுங்க. ஆரேகாலுக்கு 4 டபுள் காட்டு வந்து வெறும் வந்து 9,800 மட்டும்தான். குயின் சைஸ் காட்டு இப்போ வந்து ஆரேகாலுக்கு 5 வந்து வெறும் 10,800 நம்ம கொடுக்குறோம். இதே கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15,800 மட்டும்தான். ஸோ இதுலேயே இப்போ ஸ்பெஷலாக ஒரு காட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு நம்ம சீர்வரிசைக்காக கேட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம பாகுபலி கட்டில்னு சொல்லுவோம். கால் மட்டும் பார்த்தீங்கன்னா யானை கால் மாதிரி இருக்கும், 5க்கு 5 கால் இருக்கும். இந்த சைஸ் பார்த்தா தெரியும், கவர் பண்ணுங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ கால் பார்த்தாலே தெரியுங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும். ஸோ பாகுபலி கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரேகாலுக்கு 6 பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 14,800 மட்டும்தான் நம்மகிட்ட கொடுக்குறது. ஸோ இதுலேயே கலர்ஸ் டிசைன்ஸ் நம்ம நிறைய எப்பவுமே இருக்கும் நம்மகிட்ட. கட்டிலுக்கு எம்ப வந்து கால் ரொம்ப முக்கியம், அது மாதிரி நம்ம படுக்கிற இடம் ரொம்ப முக்கியம், பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம மினிமமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 5க்கு 2 கல் நமக்கு இது போடுவாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா சைடு பாரு பாருங்க தெரியும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தா 5க்கு 2 வரும் உங்களுக்கு அது. ஸோ இதில் வந்து 2க்கு வரும். ஸோ அதிகமாக உங்களுக்கு வந்து வெயிட் நீங்கள் எவ்வளோ வெயிட் அதிகமாக தாங்குங்க அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இப்போ ரீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 ரீப்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுவே பார்த்தா நமக்கு வந்து 2க்கு 2 ரீப்பர் நம்ம கொடுத்துருப்போம். சைஸ் பார்த்து நல்லாவே தெரியும், கவர் பண்ண தெரியும் உங்களுக்கு. அது 2க்கு 2 ரீப்பர் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சென்டரில் போகிற பிளைவுட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3/4 இன்ச்சு பிளைவுட் போட்டிருக்காங்க. அதையும் வாங்க ஒரு டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு, இன்னும் காமிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இன்னொரு அட்வான்ஸ் இங்கே வந்து நம்ம நேர்பு இங்கேயே இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்து கவர் பண்ண தெரியும் பாருங்க பாரு. ஸோ வந்து உங்களுக்கு பிளைவுட் பார்த்தா வந்து 3/4 இன்ச்சு பிளைவுட் போட்டிருப்போம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு பிளைவுட் போட்டிருப்போம், இல்லை 1/4 இன்ச்சு பிளைவுட் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது எல்லாமே ISO ப்ராடக்ட் மட்டும்தாங்க. ஸோ கம்பெனி சீல் வந்து ISO ப்ராடக்ட் வந்திருக்கும். அதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, 15 வருஷம் கேரண்டியோடு அது வந்து வரும் உங்களுக்கு அது. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து 10 மீட் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பூச்சி வைக்கிறது ஸோ வந்து கொட்டுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இங்கே வந்து 90% அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் இருக்குங்க. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டில் ஃபிக்ஸ் பண்ணி போனவொடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தைங்க ஏறி குதிச்சாலே வந்து ஒரு சேக் கொடுக்குற மாதிரி ஃபீல் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பட்டிருப்பாங்க. நம்ம மட்டும் இந்த இது பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து காரைக்குடி போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது யாருமே இங்கே பற்றி தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த போல்ட் எஜ்ஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ப்பை வச்சு நம்ம ஒரு டைம் இந்த கட்டில் நம்ம டைட் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தான் குதிச்சா அந்த கட்டில் சின்ன சேக் கூட கொடுக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி காரைக்குடி போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா அந்த காலத்தை பண்ணுறவங்க மாதிரி இந்த கட்டில் போல்ட் தெரியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இன்ச்சு போல்ட்டு கொடுப்பாங்க, இல்லை 1.5 இன்ச்சு போல்ட்டு டைட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு சும்மா ஒரு குழந்தை குதிச்சாலே சேக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். So, in the Marie Lavando or Nuposa Panda undergarden, a cutlet check penny pata can be community. Our cutlet penny punk. So, there are cutlet major specialty. So, in the minimum, I am ஒரு new Nutum availability. Plus, parting happen, I mean the polish penny which is raw wood away. உங்க கண்ணுக்கு முன்னாடியே தான் இங்க வந்து wood இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாலிஷ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆரேகாலுக்கு ஆனா வந்து சைஸ் பெருசா இருக்கும். சில வீட்டுக்குள்ள போகாம கஷ்டப்படும். அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுனா டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். சோ இந்த டிஸ்மேண்டில்னா வந்து ஃப்ரேம் மொத்தமா கலட்டி வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இல்ல உங்களுக்கு ஃப்ரேமா வேணும்னா கூட அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணி தரோங்க. சோ இந்த மாதிரி பண்ணி தந்துட்டோம். அது தவிர பாத்தீங்கன்னா wood-ஐ வந்து நம்ம வந்து ட்ரீட்டட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். So இந்த பூச்சி அடிக்காம இருக்கிறதுக்குலாம் வந்து ப்ராப்பரா வந்து ட்ரீட் பண்ணிருக்கணும் wood. அப்படி இல்ல அப்படினா அந்த wood சீக்கிரமா வந்து உதுத்து கொட்ட ஆரம்பிச்சிரும். So வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இது ஜஸ்ட் ஒரு மெயின்டனன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்க உங்க கட்டில 30 வருஷம் இந்த கட்டில உங்களுக்கு தாங்குது. Okay bro, sofa என்னென்ன மாடல்? So sofa வந்து நம்ம வந்து வேற எந்த ஒரு மாடல் பண்ணல bro. அந்த பார்ட்டிகல் போர்ட்ல பண்றதோ அந்த மாதிரி எதுமே நம்ம பண்ற சொன்ன மாதிரி பண்றது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து நாட்டு தேக்கல மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். வுட்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் bro. So என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லி பாத்தீங்க அப்படினா நம்ம கட்டில்ல எப்படி மினிமம் வந்து 4x4 கால் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி வந்து sofa எல்லாமே பார்த்தா யானை கால் 5x5 கால் தான் போட்டுருப்போம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது. So இதனால என்னன்னா weight உங்களுக்கு அதிகமாவே தாங்கும். அது ப்ளஸ் பாத்தீங்க அப்படினா டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷனலாவும் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் பிடிக்கிற மாதிரி கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு மாடல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தா கையில இருக்க பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா வெறும் 2x2 தான் போட்டுருப்பாங்க. நம்ம வந்து 5x2 போட்டுருக்கோம். சோ அதனால பாத்தீங்க அப்படினா ஒருத்தர் வந்து இங்க உட்கார நிக்க ஒரு கையை கூட வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஷோரூம்லாம் போனீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஏறி நின்னு காமிக்கிறதுல ஒருத்தர் ஏறி நிக்கிற அளவுக்கு அது weight தாங்கும் உங்களுக்கு. அது பாருங்க தெரியுதா? So நம்ம ஜஸ்ட் கை வச்சாலே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. சோ ஆனா இந்த நமக்கு 5x2 போறனால உங்களுக்கு வந்து weight அதிகமா உங்க லைஃப் தாங்கும் உங்களுக்கு அது. அது தவிர பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க ரீப்பர் வந்து எல்லாமே வந்து wood தாங்க போட்டுருக்கோம். சோ எந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா 99% எதுமே ஃபுல்லா wood மட்டும் தான் இருக்கு. எதுமே வந்து mix பண்ணாம இருக்கும். சோ ரீப்பரும் பாத்தீங்கன்னா உங்க லைஃப் அதிகமா தாங்கும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4x1 உங்களுக்கு ரீப்பர் போட்டுருப்போம். சோ இதுலயுமே நம்ம ஏறி நடக்கலாங்க. பார்த்தா தெரியும் பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு வந்து wood உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்குது உங்களுக்கு. ரீப்பேர் தாங்காமல் இருக்குது. அது தவிர பார்த்திங்க டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி ஸோ ஃப்ளவர் மாடல் இருக்குது. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யானை மாடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு. இதில் நம்மளுடைய சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இதில் போகிற யானை மாடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 30-40 சோஃபா நம்மகிட்ட அவைலபிள் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற வுட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு கிரைன்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தா ஒரு கிரைன்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்து தட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இரும்பு மாதிரி அப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டு பார்த்தா அவ்வளோ வெயிட் உங்களுக்கு ஃபீல் ஆக முடியும். வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தூக்க முடியாது. மினிமம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த வெயிட்டு தூக்க முடியும். ஸோ அதான் இந்த சோஃபா உங்களுக்கு கண்டுபிடிக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு போகிற குஷன்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இதாக கேரண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக நம்ம சோஃபாவில் வந்து நம்ம உட்காருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு போனால் ஜிப் டைப் மாதிரி கொடுத்துருப்போம் ப்ரோ. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து டியூரோஃப்ளெக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து பிராண்டாக கொடுத்துருப்போம். லைஃப் பார்த்தா உங்களுக்கு அதிகமாக 5 வருஷத்துக்கு லைஃப் உங்களுக்கு கேரண்டி உங்களுக்கு வரும் உங்களுக்கு இது. ஸோ இதில் போகிற கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஜூட் கிளாத்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஜூட் கிளாத் போட்டிருப்போம். ஸோ சப்போஸ் இது கவர் போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் தூக்கி போட்டு பூசு கூட வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதை ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து 19,800 மட்டும் தான் வித்தவுட் குஷன் நம்ம கொடுக்குறோம். ஹோல்சேல் ப்ரைஸே தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இல்லை 3+1+1 ப்ரோ. ஸோ 5 சீட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா வெறும் 19,800 மூலமாக கொடுக்கும். வித்தவுட் குஷன் கொடுத்துட்ருக்கோம். இது வித் குஷன் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து 25,800 தான் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸே கொடுத்துட்ருக்கோம். உடன் சோஃபாவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம சிவாஜி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சுரல் வுட்டு கலராகவே ஒன்று பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாலிசிங் நம்ம மொத்தம் ஒரு 4-5 வேரியன்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் வந்து இல்லை எனக்கு கிரைன்ஸ் டீ குட் கலரை மாற்றணும்னால நம்ம வேரியன்ட் மாற்றிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரோஸ்ட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டார்க் கலராக ஆக்கி உங்களுக்கு வீட்டு நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ பாலிஷ் நம்மகிட்ட எந்த வேணாலும் மாற்றி நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம சிவாஜியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம மேட்ரஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஆரேகாலுக்கு 3 ஆரேகால் எல்லா விதமான சைஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ப்ரோ. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கஸ்டமைஸ் சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம மேட்ரஸ் நம்ம தான் தயாரிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 4 inch மேட்ரஸ் நம்ம எப்போவுமே இருக்குங்க. அது கம்மி நம்ம எங்கேயுமே கொடுக்க போகிறதில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஃபுல்லாகவே வந்து ஃபோம் மட்டும்தான். இல்லை வந்து வித் ஃபோம் வித் காயிறு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு அதிகமாகவே தாங்கும். யூஸ் பண்ணுற கிளாத் பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் கிளாத்னு சொல்லுவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு வளைச்சி காமிக்கிறேன். இதுவே வந்து ஒரு 2-3 பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதாக உடஞ்சி போயிருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வளைச்சி போய் கொடுக்குறீங்க. இப்போ விடுங்க இப்போ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வளைச்சாலுமே உங்களுக்கு வந்து ஃபோம் உண்மையான ஃபோமாக இருந்துச்சு வந்து உடஞ்சி போயிருக்காது. ஸோ நமக்கு நல்ல ப்ராடக்ட் நம்ம இது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரேகாலுக்கு 3 பார்த்தீங்கன்னா வெறும் 3,800 தான் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆரேகாலுக்கு 3 3,800 மட்டும்தான். இதே ஆரேகாலுக்கு 4 மேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4,800 மட்டும்தான். So full 6800 இது queen size போறீங்க அப்படினா 6.5க்கு 5 பாத்தீங்க வெறும் வந்து 6800 நம்ம கொடுக்குற price இது. நம்ம வந்து காய் foam mattress பார்த்தோம்ல bro, அதே மாதிரி சிவாஜி ரொம்ப ஸ்பெஷல் சொல்லி பாத்தீங்க அப்படினா spring mattress ரொம்ப ஸ்பெஷல். ஏனா அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து full and full நம்ம manufacturing பண்ணிட்டு இருக்கோம். Plus பார்த்தா நமக்கு வந்து high level movement தமிழ்நாடு full நமக்கு spring mattress அதிகமா போயிட்டு இருக்கும். ஏன் அப்படி சொல்லி காரணம் பாத்தீங்கன்னா first நம்ம யூஸ் பண்ற வந்து மெட்டீரியல் மேல இருக்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஜக்கார்ட் கிளாத்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்க ஒரு கோனிசி வச்சிருக்கேன். So normally வந்து ஒரு குழந்தைக்கு சும்மா பென்சில் குத்துனாலே வந்து கிழிஞ்சு போயிடும். இங்க பாருங்க. சோ உங்களுக்கு வந்து cloth வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது. லைஃப் அதிகமாய் தாங்கும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எதுமே தெரிஞ்சிக்காது. சோ ஓட்ட கிட்ட வந்து இது பெருசா ஆகாது. இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா இப்ப குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து born baby பாத்தீங்கன்னா வந்து யூரின் போயிட்டா கூட வந்து மேட்டஸ் வீணா அப்படினு சொல்லி ப்ராப்ளம் வரும். சோ அதுக்கு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும். சோ இந்த லேயர் பாத்தீங்க அப்படினா தண்ணி ஊத்தி காமிக்கிறேன் இங்க பாருங்க. So கீழ பாத்தீங்கன்னா அது வந்து விழுகவே விழுகாதுங்க. அந்த கீழ வராது. கீழ வராது. சைடுல தான் ஊத்திட்டு நல்லாவே தெரியும். உங்க சைடுல தான் ஊத்திட்டு வர கீழ இறங்காது. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா நீ கவர் பண்ணி காமிங்க அப்பதான் கஸ்டமருக்கு தெரியும். சோ இது என்ன பண்ணும் அப்படினா இந்த லேயர் வந்து இந்த மேலேயே தான் உறிஞ்சிரும். சோ கீழ இருக்கிற உங்களுக்கு ஃபோமுக்கு கொண்டு போகாது. அப்படி என்ன அட்வான்டேஜ் சொல்லி பாத்தீங்கன்னா கீழ போகாதனால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஊறி ஊறி பாத்தீங்கன்னா கீழ போகனால அந்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கும். சோ மேக்ஸிமம் என்னன்னா மேலேயே இந்த லேயர் வந்து தண்ணி ஊத்தி காமிக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. சோ ரெண்டாவது வந்து இது கிளாத் ஒன்னு. மூணாவது சொல்லி பாத்தீங்க அப்படினா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹைடெக் ரொம்ப வந்து ஹை லெவல் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த யாருமே இது மாதிரி காமிச்சதே கிடையாது. நம்ம வந்து காமிக்கிறோம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் வந்து இதான் நம்ம காமிச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ரயில்வே மேட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான மேட்டு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்ரஸோட இந்த ஃபோம் இப்படி வரும். இது ஒரு ஃபோம் மேலே ஒரு லேயர் வரும், இதுக்கு மேலே ஒரு ஃபோம் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு ஒரு காமிக்கிறேன் தம்பி. ஸோ எல்லாமே இது மாதிரி லைவ் டெமோ யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் போட்டிருக்கோம் யாரும் காமி நம்ம வந்து கஸ்டமருக்காக காமிக்கிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு குழந்தை குதிச்சாலே வீணாக போயிடும். அது நல்லா ஏறி குதி தம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங்கு கூட இல்லை நமக்கு இது உடஞ்சிருக்காது. உடைய சான்ஸ் வரவே வரையினா அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ நானும் வேணால் அதில் குதிச்சு காமிக்க பாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து குவாலிட்டி அதிகமாக இது வந்து எந்த ஒரு இதுவும் உடஞ்சிருக்காது. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 10-15 கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ சில இடத்துல போனால் இந்த சில செலக்ட் கலர்ஸ் மட்டும் நம்மள இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கஸ்டமைஸாக அது வேணும்னா கூட நம்ம அதை வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம தான் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணால் ஒரு டேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். இப்போ ஒரு ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ் கலர்ஸ் வந்து ஒரு கலர் கேட்குறாங்க இல்லை வந்து ஒரு கஸ்டமைஸ் சைஸ் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த ஸ்கெல்டனா பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் கம்ப்ளீட் தான் போகிற மேட்டர்ஸ் ஃபுல்லாகவே இந்த கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தா வெளியில் பார்த்தா வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து டென்சிட்டி உங்களுக்கு ஸ்பைஸ் கிடைக்கும், சைஸ் கிடைக்கும், ஹைட் கிடைக்கும். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6.5க்கு 5 குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 9,800 மட்டும் நம்ம கொடுக்குறது ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம். இதே வந்து கிங் சைஸ் போகிறீங்க 6.5க்கு 6 அப்படின்னா வெறும் வந்து 10,800 மட்டும் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணுறீங்க ரீட்டெயிலே அதே ப்ரைஸாக இல்லை இல்லை இப்போ நம்ம கொடுக்குறே கஸ்டமர் கொடுக்குற ரேட்டு ரீட் இன்னும் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எடுக்கிற ஒரு 5 பீஸ் இருக்குது இன்னும் கம்மியாகவே ரேட்டு கொடுக்க முடியும். ஸோ ஒரு மினிமம் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய் கம்மி எங்கேயுமே கிடையாதுங்க. பட் நம்ம என்ன பண்ணி கொடுக்குற ரேட்டு ரீட்டெயிலே ஹோல்சேல் ஒரே ரேட்டு தான் கொடுக்குறோம். இன்னும் நம்ம ஒரு கடைகளுக்கு எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம அதிகமாக கடைக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கடைக்கு கொடுக்குறாங்க இல்லை வந்து ஒரு புதுசாக கடை ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரேட் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஒரு 5 மேட்டர்ஸ் கம்மி சேர்த்து எடுக்கிறோம் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நம்ம எப்படி வந்து மரத்தை ட்ரீட் பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையான மரம் அப்படின்னா காற்று மழை வெயில் எல்லாமே தாங்கணுங்க. ஏன்னா அப்போ நம்ம லைஃப் டைம் வரதுக்காக தான் பண்ணுவோம். நம்ம எப்படி நம்ம மரத்தை ட்ரீட் பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ எந்த ஒரு மரம் வெட்டணும் சொல்லி பார்த்தீங்கன்னாலுமே வெயிலில் இருந்து நம்ம போட்டு வச்சுருவோங்க. எப்போ மினிமமாகவே எங்களுடைய பழக்கம் எப்படின்னா வந்து ஒரு மரத்தையே இருந்து இப்படி போட்டுருவோம். ஒரு 30-40 நாள் அந்த மரம் பார்த்தீங்கன்னா வெயிலே கிடக்கும். ஸோ வெயிலில் போட்டு நம்ம நல்லா இறுகி போய் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ தண்ணி ஊற்றினா கூட என்னால் உழுக்க இழுக்கவே இருக்குங்கப்பா. ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு வந்து உள்ள உறிஞ்சவே உறிஞ்சாதுங்க. அதுதான் வந்து உண்மையான மரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உறிஞ்சவே உறிஞ்சாது. ஏன்னா காட்டில் இருக்கிற மரங்கள் தான் இது எல்லாமே. ஸோ வந்து எல்லாமே இழுத்துக்கிட்டு அது என்ன பண்ணால் அது உணவாக மாற்றி அது வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு மரத்தை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து மரத்தோடைய தன்மை உங்கள் லைஃப் அதிகமாக தாங்கும். ஸோ இதுக்கு இந்த தண்ணி ஊற்றி காமிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ணுற விதத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். ஸோ இது நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் கஸ்டமர் நம்ம போட்டு காமிக்கிறோம். ஏன் அங்கே கட்டிலாம் வந்து காட்டினாங்க. கட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய சைஸஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த உடன் சோஃபாவும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டில் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே கோப்பாங்க. அந்த plywood la வந்து என்ன குவாலிட்டி யூஸ் பண்றாங்க அதுல எவ்வளவு வாரண்டி இருக்கு அது எல்லாமே வந்து காட்டுறாங்க நமக்கு சோ இந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காவது இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம தலமுறை இருக்க மக்கள் வந்து எல்லாமே அந்த மரத்துக்கு சிட்டுவின வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படினா ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாத மரத்தை வாங்கி இந்த பூச்சி கொட்டறது பயந்து ஆரம்பிச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த பழங்காலத்துல இந்த MDF ஃபுட் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம தலமுறை இருக்கவங்க இந்த நாட்டு தேக்குங்கற மரத்தை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்ன்றத ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ரெண்டாவது சொல்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பிரைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கனால சோ எல்லாத்து வீட்லயுமே ஒரு தேக்கு மர கட்டில் இருக்கணும் அது அந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் எங்களுடைய ஒரு குறிக்கோளா நம்ம செஞ்சிட்டு இருக்கோங்க மூணாவது விஷயம் பள்ளி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து எங்க கிட்ட தான் மட்டும் வாங்கணும்ங்க கிடையாதுங்க சோ நீங்க எங்கயாச்சும் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு மரத்தை பத்தி எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணுங்க செந்தில் இந்த மாதிரி மரம் வாங்க போறோம் சோ இந்த மாதிரி வாங்கலாமா ஜஸ்ட் ஒரு என்கொயரி மட்டும் எங்கிட்ட கேட்டுங்க எதுக்கு அப்படின்னா சோ நம்ம வாங்குற பழி ஒரு வானாலுமே வந்து கஷ்டப்பட்டு வாங்குற பொருள் தான் சோ அத பத்தி வந்து உங்களுக்கு என்ன ஒரு மூணு தடவை நான் பாத்துட்டு இருக்கனால அந்த ஒரு மரத்தை பத்திங்க எல்லாமே தெரியும் சோ நீங்க இது வாங்க மாட்டேன்னு நாங்க ஃபோன்லயே கைட் பண்றோம் நீங்க இந்த காஷ்மீர்ல கால் பண்றீங்க இந்த கன்னியாகுமரி கால் சென்னையா இருக்கட்டும் எங்கது கால் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு கால் செந்தில் வாங்க போறோம் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா என்னமா மாதிரி எங்களுடைய என்கொயரி பண்ணிக்கிங்க அது எங்களுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்டா பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட் ஃபர்னிச்சர் வந்து லைஃப் டைம் வரணும்ங்கறதுக்காக பண்றோம் பிளஸ் இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறாங்க இல்லை வந்து ஒரு கடை போடணும்னு நினைக்கிறாங்க எங்கே கடை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னாலுமே நம்ம வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதுக்கும் நீங்கள் எங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா எங்கள் தாத்தா காலத்தில் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல எங்களுக்கு ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இப்போ இருக்க மக்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் இது உதவி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் எங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறோம் ஸோ ரொம்ப நன்றி எங்களுடைய மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்குது திருச்சியில் வந்து ஜிஹெச் கிட்ட ஒன்று இருக்குது சேலம்ல வந்து டால்மியாபுரம் போர்டுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அந்த போர்டில் கருப்பூர் கிட்டே அங்கே பிரான்ச் இருக்குது மூணு எடப்பாடியிலே ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ 3 அட்ரஸும் நம்மகிட்ட வெப்சைட்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் இருக்கும் எந்த ஒரு என்கொயரி எப்போவும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் என்கொயரிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கான விஷயத்தை நாங்கள் வந்து வாங்கலாம் வாங்க வேணாம் இந்த பொருள் இந்த தரம் இந்த ரேட்டுக்கு உண்மையாக இருக்கிறது நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து கைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறாங்க அவங்கள எப்படி வாங்குறது ஸோ முடிஞ்சதுக்கு என்னென்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஷேரிங் டிரான்ஸ்போர்ட் தனியாகவே இருக்குது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ ஈரோடுலேருந்து ஆர்டர் வரும் மதுரையிலேருந்து ஆர்டர் வரும் ஸோ என்னென்னா வந்து ஒரே ஒரு கட்டில் அனுப்புனா இப்போ கொரியரில் போட்டு விட்டோம் அப்படின்னா உடச்சி கொண்டு டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஷேரிங்கில் போட்டு விட்டுருவோம் ஸோ அந்தலேயே ஒரு 3-4 இது புக் ஆனதுக்கு அப்புறமே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் வரும் ஸோ தனியாக அனுப்பாமல் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொரியர் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னா முதல் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக வாங்குகிறோம் அது என்ன ஆகுதுன்னா வந்து உடச்சி கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க நாங்கள் மேக்ஸிமம் சேஃப்டியாக பண்ணி கொடுத்தாலுமே ஆனால் அது உடஞ்சி சில விஷயம் போகுது அதுக்காக நாங்கள் ஷேரிங் பேசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்க முடியுங்களா இல்லை EMI ஆப்ஷன் இருக்கு EMI நம்மகிட்ட எல்லாமே இருக்கு ப்ரோ நம்மகிட்ட பஜாஜ் ஃபைனான்ஸ் நம்மகிட்ட இருக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜிபே யூபிஐ எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு நீங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே நம்ம GST ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்ம 30 வருஷம் நம்மகிட்ட எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர் நம்மகிட்ட நீங்கள் எடுத்துக்க முடியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் காட்டியிருப்பாங்க அந்த கட்டிலே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ பெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெமோலாம் காட்டினாங்க பெட்டில் அவங்க ஓனாக வந்து தயார் பண்ணுறா சொல்லியிருந்தாங்க ஸ்ப்ரிங் பெட்டு ஃபோம் பெட்டு ரெண்டுமே வச்சுருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்களுக்கு கால் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா அதோட ப்ரைஸு சைஸஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இதுலேயே வந்து ப்ரைஸும் சைஸஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கஸ்டமைஸாக பண்ணால் கூட அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அவங்க வந்து பண்ணி தரது ரெடியாக இருக்காங்க ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம இன்னும் சூப்பராக வீடியோ சந்திப்போம் Bye.